அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு குப்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போற ரெசிபி ஓரா மீன் ஃப்ரை செய்ய போறோம். அதுக்கு மீன்லாம் கழுவி மஞ்சள்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், ரெண்டு சிட்டிகை கலர் பவுடர், ஒரு ஸ்பூன் ஆயில், தேவைக்கேற்ப உப்பு. இப்ப இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஓரா மீன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மசாலாவை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அது மேல. இப்ப அதே மாதிரி எல்லா மீன்லயும் அப்ளை பண்ணிடலாம். இப்ப எல்லா மசாலாவும் மீன்ல தடவி பிரட்டியாச்சு. இப்ப இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்ப நல்லா 10 நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு. இப்ப எப்படி பொரிக்கிறதுன்னு பாக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் ஆனோடனே மீன் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா ஆயில் சூடாயிடுச்சு. ஒரு ஒரு மீனா எடுத்து டேஸ்ட் பொரிச்சுக்கலாம். இப்ப நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு, அதை எப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்ப நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு பிளேட்ல கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, பூண்டு 4-5 பல் இதெல்லாம் எடுத்து நசுக்கி இடிச்சு வச்சிருக்கோம். இதை வந்துட்டு இப்ப மீன் பொரியுது இல்லையா, அது மேல போட்டு நம்ம எடுக்க போறோம். வாங்க அது எப்படின்னு பாக்கலாம். நல்லா மீன் ஃப்ரை ஆகுது இல்லையா, அது மேல இதை வந்து தூவி அந்த எண்ணெயோட அப்படியே அதை வந்து திருப்பி போடணும் அந்த மீனை. இந்த மாதிரி இது இடிச்சு போட்டால் நல்லா ஸ்மெல் வரும், அந்த கவுச்ச ஸ்மெல்லாம் இருக்காது. இப்போ இதை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா ஸ்மெல்லாக இருக்குது அந்த இடிச்சு போட்டதுனால. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.